صفت رسول امام حسین شہید کربلا سر ترم کل مرغ میں کیٹ ماترم کنمنی مسلم توڑے کل مرغ میں کیٹ ماترم کنمنی مسلم توڑے صفت رسول امام حسین شہید کربلا سر ترم மேமிஜிகாமணிநாதர்கள் காரண ஹசினாலி இமாம் ஹுசைனார் காரண ஹசினாலி இமாம் ஹுசைனார் கண்டலும் துயரம் கேட்பேன் கண்டலும் துயரம் கேட்பேன் எல்லாம் அழுதிலும் பாழையில் கருபல சரித்திரம் கல்லும் முருகுமே கேட்ட மாத்திரம் கண்மணி முஸ்லிம் தோழரே நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தோர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சரித்திர வரலாறு நம்முடைய அரவநாயகத்தின் கல்புக்கனியாகிய பிவி ஃபாத்திமா நாயகி அவர்கள் பெற்றெடுத்த சொர்க்கத்தின் செல்வர்கள் என்று பெயர் படைக்கப்பட்ட இமாமுல் ஹசேன் இமாமுல் ஹுசேன் குறிப்பாக ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கர்பலாவுடைய ஒரு நிகழ்ச்சியை பற்றி இன்ஷா அல்லாஹ் சொல்லி நிறைவேற்றலாம் என்பதாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகையினால் அருமை பெரியார்களும் தோழர்களும் தாய்மார்களும் தயை கூர்ந்து அரமநாயகத்தினுடைய திருப்பேரராகிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அவர்கள் வாழ்ந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி எப்படி அர்ப்பணித்தார்கள் என்ற ஒரு சிறப்பினை எந்த ஒரு கருத்து நிறைந்த கரபுலாவினுடைய ஒரு நிகழ்ச்சியை இருந்து எல்பேர்களும் கேட்டு சிறப்பிக்குமாறு உங்களை மிக மிக வேண்டி விரும்பிக் கொண்டு இந்த கரபுலாவுடைய நிகழ்ச்சியை பற்றி ஆரம்பிக்கின்றோம். அரமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குறிப்பாக மதினமா நகரத்தில் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுமாக இருந்து சிறப்புற்று வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அரமநாயகத்தினுடைய கண்மணியாகிய பிவி ஃபாத்திமா நாயகி ஹஸரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மனைவியாக இவ்வுலகத்தில் ரொம்ப சீரோடு வாழ்ந்து வர வேண்டிய சிறப்பான அந்த நாளையில் முதல் முதலாக அவர்கள் ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெற்றெடுத்தார்கள். ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு சிறப்பும் அவங்களுடைய பேரழகும் ஹதீஸிலே குறிப்பிடப்படுகின்றது. ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய நெஞ்சிக்கு மேலால் இருக்க வேண்டிய சிபத்து அரமநாயகத்தினுடைய ஒரு அழகை போன்றிருக்குமாம் ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. அதனால் நம்முடைய அரவநபி அவர்கள் ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ரொம்ப அளவு கடந்த பிரியமும் அன்பும் இன்னும் பாசமும் வைத்திருந்தார்கள். இன்னும் அதற்கு பின்பதாக பிவி ஃபாத்திமா நாயகி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெற்றெடுத்தார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவை விட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்த நான்காவது வருஷம் ஷஃபான் மாதத்தில் இன்னும் அவர்களை பெற்றெடுத்ததாக வரலாறில் குறிப்பிடப்படுகின்றது.
அப்படி எடுத்த அருமை கண்மணியாகிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அதாவது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிறப்பான முறையிலே அவர்களை கண்ணு கருத்துமாக தன்னுடைய அருமை பேரனாகிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரொம்ப பிரியமாகவும் முஹப்பத்தாகவும் வைத்து வளர்த்தும் வரும் காலம் அதில் வல்லவரிய நாயன் கிருபை நாள் கண்மணியாம் ஹுசைனாரையும் அவர்கள் சந்தோஷமாய் வளர்த்து வந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரொம்ப பிரியத்தோடும் மொஹப்பத்தோடும் வைத்து வளர்த்து வந்தார்கள். அப்படி வளர்த்து வர வேண்டிய காலத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு உம்முல் ஃபதுல் பின்த் ஹாரிசா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவர்கள் வருவார்கள். அவர்களுடைய இடுப்பிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து ஹுசைனாரை கொடுக்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ்வின் ரசூலே அருமை நாயகமே, இது போன்று ஒரு குழந்தை என்னுடைய இடுப்பில் வைப்பதை போன்று நான் ஒரு கனவு கண்டேன், அதனுடைய பொருள் என்ன என்பதாக கேட்டார்களா. அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய அருமநாயகம் சொன்னார்கள், உம்முல் பலுலே, அதாவது நீ முதன் முதலாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீ ரொம்ப பிரியமாக வளர்த்து வந்தாய், அதுபோன்று உன்னுடைய அதாவது பாத்திமாவுக்கு இரண்டாவதாகவும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது உன்னுடைய இடுப்பில் இருக்கும் என்பதாக நான் முன்பு சொன்னேன். அந்த கணவனுடைய ஒரு தாற்பரியம் தான் இது என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்முல் ஃபலூலுக்கு விளக்கி காட்டினார்கள். அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வாங்கி நம்முடைய அருமை நாயகம் அவர்கள் ரொம்ப பிரியத்தோடு அவர்களை மஹப்பத்தோடு முத்தி முகர்ந்து தன்னுடைய மடி மீது வைத்திருந்தார்களாம். அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, வரலாறில் குறிப்பிடப்படுகின்றது நம்முடைய அருமை நாயகம் அவர்கள் ஹசைனாரையும் ஹுசைனாரையும் எந்த அளவுக்கு அவர்கள் மஹப்பத் வைத்திருந்தார்கள், பிரிய வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி வரலாறிலே சொல்லப்படுகின்ற என்னுடைய பேரமார்களை யார் உவந்திருக்கின்றார்களோ, யார் அவர்கள் மீது பிரிய வைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹும் பிரிய வைக்கின்றார், அல்லாஹும் அவர்களுக்கு நேசனாக இருக்கின்றான் என்று நம்முடைய அருமநாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு நாள் சந்தர்ப்பத்தில் நம்முடைய அருமநாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி சுஜூதில் அவர்களுடைய தலையை வைத்து தொழுதிருக்க வேண்டிய நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளையாட்டு பருவமாவுடையவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். வந்து ஹுசைன், அதாவது நம்முடைய அருமநாயகத்தினுடைய பிடரியின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார்கள். சுஜூதிலே இருக்கிற நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் எழுந்திருக்கு வரைந்திரமும் அவர்கள் சுஜூதிலே இருந்தார்களா. அவர்கள் எழுந்ததின் பின்புதான் அருமநாயகம் சுஜூதை விட்டு எழுந்ததாக வரலாறிலே வருகின்றது. அப்படியானால் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய பேரர் மீது முஹப்பத் வைத்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அளவுக்கு பிரிய வைத்திருக்கின்ற நம்முடைய அருமநாயகம் ஒரு நாளன்று தானும் தன்னுடைய பேரக் குழந்தைகளுமாக ரொம்ப பிரியத்தோடு இருக்க வேண்டிய நேரத்தில் மாணவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கின்ற ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தங்கி இறங்கினார்கள் ஜிப்ரயீலும் மாணவர் கரசரான பெருமலக்கும் வள
அல்லல் முஹம்மது நபி முன்னாலே வந்து அவர்கள் வரிசையோடு சலாமும் சொல்லிடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று அதப்பா சலாம் உரைத்தார் ஜிபுரயிலும். ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி அவர்களுக்கு சலாம் சொல்லி சொன்னார்கள், அருமை நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ரொம்ப பிரியம் வைத்திருக்கின்ற மஹப்பத்து வைத்திருக்கின்ற உங்களுடைய பேரமார்கள் இருவரில், அதாவது மூத்தவராகிய ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிற்காலத்தில் அவங்களுடைய நிலைமை எவ்வாறு இந்த உலகத்தில் முடியும் என்பதை பற்றி அல்லாஹு அறிவிக்கின்றார். அதாவது மாமியாவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களில் என்றும் மாமியாவினுடைய குலத்தை சார்ந்தவர்களில் என்றும் ஒரு பெண்ணை ஹசீனாருக்கு கொடுத்து அந்த பெண்ணுடைய பேச்சிலே, அந்த பெண்ணுடைய பகட்டான வார்த்தையிலே, அந்த பெண்ணுடைய ஆசையிலே அவர்கள் மயங்கி அந்த பெண் கையினால நஞ்சை கொடுத்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீத் ஆவார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் மரணிப்பார்கள். இது ஹசனாருடைய வாழ்க்கையின் விதி. இரண்டாவதாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அதே மாவியாவினுடைய குடும்பத்தை குலத்தை சார்ந்த அதே மாவியாவினுடைய மகனாகிய யஸீத் என்று சொல்லக்கூடியவன் பிந்திய காலத்தில் அவர்களை கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்திலே வர வேண்டிய நேரத்தில் வழிமறித்து அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அந்த இடத்திலே அவர்கள் ஷஹீதாவார்கள், கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்துல. ஆகையினால் உங்க இரு பேரமார்களுடைய ஒரு பிற்காலத்திய வாழ்க்கை இவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை பற்றி ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனதிலே ரொம்ப வருத்தத்தோடும் கண்களில் கண்ணீர் சிந்த கவலையோடும் இந்த செய்தியை நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இதை கேட்டதும் நம்முடைய அருமை நாயகம் அவர்களுடைய கல்விலே ரொம்ப வருத்தமும் ஒருபுறம் ரொம்ப வேதனையும் ஏற்படுகின்றது. நம்முடைய அருமை பேரமார்களுக்கு பிந்திய காலத்தில் மாவியாவினுடைய சந்ததியிலிருந்து நம்முடைய பேரமார்களுக்கு இவ்வளவு பெரிய இடையூறு இருக்கின்றது, இடைஞ்சல் இருக்கிறது என்பதாக எண்ணிருக்கின்ற பொழுது ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் அந்த கர்பலாவினுடைய மண்ணை தான் அள்ளி கொண்டு வந்து நாயகத்துடைய கையை கொடுத்தார்கள். நம்முடைய பெருமானார் அவர்கள் அந்த மண்ணை கையிலே வாங்கி கேட்டார்கள், இதனுடைய கருத்து என்னவென்று கேட்கும் பொழுது ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்துடைய நேரத்தில் இந்த மண்ணாக கூடியது இரத்தச்சோரையாக மாறியிருக்கும், இதுதான் அதற்கு அடையாளம் என்பதாக ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்படியானால் இந்த மண்ணை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, இதை ஒரு செப்பில் அடைத்து வையுங்கள், பிந்திய காலத்தில் உங்களுடைய மனைவிமார்களில் நின்றும் உம்மு சல்மாமா என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய மரணத்துடைய காலம் வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள், ஆகையினால் இதை அவர்களுடைய கையிலே கொடுத்து வையுங்கள் என்று ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களாம். அதுபோலவே அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள். என் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இன்னும் ஒரு சபையில் சொல்லப்படுகின்றது, மதீனா நகரத்தில் ஓ பெருநாள் அன்று பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அழகான உடைகளை உடுத்தி விளையாடி கொண்டிருக்கின்றது வீதிகளில். இதை கண்ணுற்ற ஹசீனாரும் ஹுசைனாரும் ஓடோடி வந்து தன்னுடைய தாயிடத்திலே கேட்டார்கள், அம்மா, இன்று பெருநாள், மதீனாவிலே பிள்ளைகள் எல்லாம் நல்ல புத்தாடைகளை அணிந்து ரொம்ப அழகழகான முறையில விதவிதமான முறையில உடுப்புகளை உடுத்தி பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், அதுபோன்று எங்களுக்கும் உடுப்பு வேண்டும் என்று ஹுசைனார் கேட்டார்கள், ஹசீனாரும் கேட்டார்கள். இதை கேட்ட தாய் பாத்திமா அம்மா, என்னுடைய அன்பு கனிகளே, அருமை மக்கள்களே, உங்களுக்கு பொருத்தமான உடுப்புகள் நம்முடைய வீட்டில் இல்லை, உங்களுடைய பாட்டனார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துக்கு சென்றீர்களேயானால் உங்களுக்கு நல்ல உடுப்புகள் தருவார்கள் என்று சொல்ல,
அது கேட்டு பேரமார்கள் தன்னுடைய பேரராகிய அரும நாயகத்தினிடத்திற்கு வந்து கேட்கின்றார்கள். கேட்கும் பொழுது நாயகம் அவர்கள் அதுபோன்று தன்னுடைய வீட்டிலே பார்க்கும் போது அவர்களுக்கு பொருத்தமான உடைகள் இல்லை. அதே நேரத்தில் சொர்க்கத்தில் நின்றும் இரண்டு உடுப்புகள் இறங்கப்பட்டது. அந்த இரண்டு உடுப்புகளும் ஒன்று செகப்பும் ஒன்று பச்சையும். இந்த இரண்டு உடுப்புகளை பேரமார்களுக்கு கொடுக்கும் பொழுது பச்சையை ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்து உடுத்தினார்கள், செகப்பை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்து உடுத்தினார்கள். அப்படி உடுத்தியதன் காரணத்தை கொண்டு பிள்ளைகளிடம் அழகாக இருக்கின்றார்கள். மறுகணம் ஜிப்ரீலுடைய வகி வருகிறது, அல்லாஹ்வுடைய வகி வருகிறது. அரும நாயகமே, உங்க பேரமார்கள் இரண்டு பேர்கள் இரண்டு பட்டாடைகளை உடுத்தினார்கள். அதில் ஒன்று பச்சை ஒன்று சிகப்பு. பச்சையை உடுத்திய ஹசீனார் நஞ்சினால் மௌத்தாவார் என்றும், சிகப்பு உடுத்திய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலாவிலே எதிரியினுடைய கைநாள் அவர்கள் வெட்டுப்பட்டு ஷஹீதாவார்கள் என்றும் அவர்களுடைய விதி தக்தீர் இருக்கிறது என்று சொன்னார்கள். இதை கேட்ட நம்முடைய நாயகம் மனதில் ரொம்ப வருந்தியதாக ஒரு சொல் வருகின்ற. அப்படி இருக்க அப்பெயர் கொத்த பேரமார்களை ரொம்ப இனிய முகப்பத்தோடு வைத்து வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வர வேண்டிய காலத்தில் அவங்களுடைய காலமும் கழிந்து முதலாவது ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஹிலாபத்து காலம் முடிந்து, இரண்டாவது ஹலீஃபாவாக உமரே ஃபாருக் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஹிலாபத்தில், அதாவது கைசர் நாடு என்று சொல்லக்கூடிய, அதாவது ஈரான் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அந்த நாட்டிற்கு கைசர் என்பதாகவும் சொல்லப்படுகின்ற அந்த நாட்டினுடைய அதிபதியாகிய நவஷேர்வானையும் வென்று அவனுடைய நாட்டில் உண்டான பொன்பொருள்களையும் இன்னும் நவஷேர்வானுடைய மக்கள்களையும் அவர்களை கைது செய்து மதீனாவுக்கு கொண்டு வந்ததின் பின்பு நவஷேர்வானுடைய மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் பின்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஷஹர்பாம் என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணம் முடித்தார்கள். மணம் முடித்து அதில் நின்று அவர்கள் சிறப்பாக வாழ்க்கையை நடத்தி வரவேண்டிய காலத்தில், அதற்கு பின்பதாக உதுமானுடைய ஆட்சி நிறைவேறுகின்றது. உதுமானுடைய ஆட்சி காலத்திலேயே மக்கா மதீனாவில், அதாவது இஸ்லாமியர்களுக்கிடையே பலவிதமான குழப்பங்களும் ஏற்பட தொடங்கிவிட்டது. அதில் நின்றும் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஹிலாபத்து காலம் முடிந்ததற்கு பின்பதாக ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலே அரசராக பதவி ஏற்கின்றார்கள். அப்படி பதவி ஏற்கக்கூடிய காலத்தில் மாவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது மாவியாவாக கூடியவர் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்கிய நண்பராகவும் நெருங்கிய தோழராகவும் இருந்தார்கள். ஆனால் காலத்துடைய தன்மையில் அவர்கள், அதாவது நபியினுடைய பேரமார்களுக்கு எதிரியாக வந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாபியாவினுடைய மகன் யசீத் என்று சொல்லக்கூடியவன் அதைவிட அவர்களுக்கு கடுமையான எதிரியாக வந்தார். அப்படி வரவேண்டிய நாளையில் திம்ஸ் நாட்டில் யசீதும் அவங்களுடைய தந்தை மாபியாவும் இருந்து வாழ்க்கை நடத்தி வரும்போது மாபியா காலமாகிவிட்டார்கள். அதன் பின்பு அந்த திம்ஸ் நகரத்தில் யசீதாக கூடியவன் அரசாட்சிக்கு வருகின்றார். அப்படி அரசாட்சிக்கு வரவேண்டிய காலத்தில் ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலே அவர்கள் அரசராக இருக்கின்றார்கள். அவர்கள் அரசராக இருந்தால் நாமெல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்துதான் நடக்க வேண்டும் என்ற ஒரு நயவஞ்சகமான எண்ணத்தோடு அவர்களுடைய, அதாவது மாவியாவுடைய கூட்டத்தை சார்ந்த உமையா குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தானே யசீத் சொல்லுகின்றான், நீ ஹசீனாவின் இடத்துக்கு சென்று அவருக்கு நீ மனைவியாகி அவரை எப்படியாகி நீ வஞ்சகமான முறையிலே கொன்றுவிட்டு வருவாயானால் நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன், உனக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருகிறேன் என்று ஒரு பெண்ணுக்கு இனிய வார்த்தையை சொல்லி, அதுபோன்று அந்த பெண்மணி மதீனாவுக்கு வந்து ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு, இதுபோன்று அந்த பெண்மணியினுடைய இனிய வார்த்தையிலே மயங்கிய ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த உமையா குலத்தை சார்ந்த அந்த பெண்மணி சமயம் பார்த்து, தக்க தருணம் பார்த்து, சத்வீரம் என்று சொல்லக்கூடிய நஞ்சை பானக்கத்தில் கலந்து தாகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து விட்டார். அவர்கள் பானக்கம் என்று அறிந்தினார்கள், நஞ்சு கலந்தது தெரியாது,
அதன் காரணமாக ஹசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணத்துடைய தன்மை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அதே நேரத்தில் அந்த பெண்மணி மதீனாவை விட்டு தப்பி ஓடிவிட்டார். ஹசேனாராக கூடியவர்கள் மரணத்துடைய தன்மையில் அவர்கள் இருக்கும் போது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எல்வர்களும் ஓடி வருகின்றார்கள். ஹசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவிகள், அவங்களுடைய மக்கள்மார்கள், இன்னும் ஹுசைனார், ஹுசைனாருடைய மக்கள்கள், அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எல்வர்களும் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மரண தருவாயில் இருக்கின்றார் ஹசேன் ரலியல்லாஹு தஆலா. அப்ப சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய தக்தீர், விதி, இதை யாராலும் மாற்ற முடியாது, அதற்காக வேண்டி நீங்கள் யாரும் வருந்த வேண்டாம் என்று தன்னுடைய அருமை தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு சொல்லுகின்றார்கள். என்னுடைய அன்பு சகோதரரே ஹுசைனாரே, நான் உங்களுக்கு ஒரு வாழ்தா செய்கின்றேன், அதை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். உங்களுடைய மகளை என்னுடைய மகனுக்கு நீங்கள் மனம் முடித்து கொடுக்க வேண்டும், இது நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய உபதேசங்களை எல்லாம் சொல்லி முடித்து ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய உபாத்துக்கு பின்பனாக மதீனா நகரத்தில் மீண்டும் மதீனா நகரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மதீனா நகரத்திற்கு ஹலீஃபாவாக, அரசராக, மதீனாவுக்கு மன்னராகத்தானே மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மன்னராக ஆக்கி வைத்தார்கள் மதீனா நகர்வதிலே. வள்ளல் முஹம்மது நபி பெறாரும் வரிசை பொருந்தியதோர் ஹுசைனாருமே. மலர் பொருந்தின மதினம் மனம் நகர்பதியே, மன்னராக வாழ்ந்து வரும் காலம் அதில் மதீனா நகரத்தின் ஹலீஃபாவாக, மன்னராக ஆட்சி புரிந்து வருகின்றார்கள். அப்படி ஆட்சி புரிந்து வர வேண்டிய நாளையில் திருஸ் நாட்டில் இருந்து அரசாட்சி புரிகின்ற யசீது அவன் பார்க்கின்றார், இவர்களை நம்முடைய அரசாட்சிக்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த யசீது இரண்டு கவர்னர்களை மதீனாவுக்கும் மக்காவுக்கும் அனுப்பி வைக்கின்றார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த இரண்டு பேர்களிடத்திலும் இரண்டு கடிதங்களை எழுதி கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். அப்படி வந்த அந்த யசீதுனுடைய கவர்னராக வரக்கூடிய அந்த இரண்டு பேர்களும் ஒருவர் மதீனாவுக்கு வருகின்றார், ஒருவர் மக்காவுக்கு செல்லுகின்றார். அப்படி மதீனாவுக்கு வந்த அப்துல்லா உமர் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னர் அவர் கொண்டு வந்த கடிதத்தை கொண்டு வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கையிலே கொடுக்கின்றார்கள். அதை பிரித்து பார்க்கின்றார்கள். பார்க்கும் பொழுது நாயகத்துடைய பேரரே ஹுசைனார் அவர்களே, நீங்கள் எங்களுடைய நான் அனுப்பிய கவர்னருக்கு நீங்கள் கீழ்ப்பணிந்திருக்க வேண்டும், என்னுடைய பையத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வீர்களேயானால் நீங்கள் மதீனாவிலே இருந்து அரசாட்சி நடத்தலாம், நீங்கள் அரசு புரிந்து வரலாம். அப்படி இல்லை என்று சொன்னால், அதாவது நீங்கள் மதீனாவில் நீங்கள் இருக்க முடியாது என்று யசீது இவ்வாறு கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். அதை கொண்டு வந்து கொடுத்த அப்துல்லா உமர் என்று சொல்லக்கூடிய அந்த யசீதுனுடைய கவர்னராக வந்தவன் சொல்லுகின்றான், நீங்கள் இவ்வாறு என்னுடைய ஆக்கினைக்கு என்னுடைய ஆட்சிக்கு நீங்கள் உட்பட்டு நடக்க வேண்டும், யசீதுனுடைய பையத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அப்படியானால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், பள்ளியிலே வந்து அதை பற்றி நீ சொல்லு, மக்கள் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றார்களோ அதன்படி நடப்போம் என்று சொல்லிவிட்டு ஹுசைனார் அவனை போக சொல்லிவிட்டார்கள். அதுபோன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் அன்று இந்த
எஜீது கொடுத்த அனுப்பிய கடிதத்தையும் படித்து காட்டி அந்த கவர்னரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் இதை கேட்ட ஹாசிம் குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள், எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எக்காரணத்தை கொண்டும் அந்த எஜீதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவனுடைய கவர்னரையும் நாங்கள் மதிக்க முடியாது என்று அனைவர்களும் ஒரு மனதாக சொன்னார்கள். நான் தான் இந்த அரபு நாடு அத்தனைக்கும் அதிபதியாக நான் தான் பெரிய முடிமன்னராக இருக்க வேண்டும், நீங்கள் எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்ற அந்த கடிதத்தை பார்த்ததும் ஹாசியின் குலத்தார்களும் நாயகத்தினுடைய குடும்பத்தார்களும் மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டார்கள். அதே நேரத்தில் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய தந்தை சொந்த நாடாகிய கூபா என்று சொல்லக்கூடிய நாட்டில் அங்கு வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவர்களும் முஸ்லீம்களுடைய முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து மதீனாவுக்கு ஹுசைனாருக்கு கடிதம் அனுப்புகின்றார்கள். நாயகத்துடைய பேரரே, ஹுசைனாரே, நீங்கள் மதீனாவில் இருக்க வேண்டாம், நீங்கள் ஹூபாவுக்கு வந்து விடுங்கள், உங்களுடைய தந்தை சொந்த ராஜ்யதானே, உங்களுடைய தகப்பனாருடைய பூமி, ஆகையினால் நீங்கள் ஹூபாவுக்கு வந்து விடுவீர்களே, ஆனால் உங்களுக்கு நாங்கள் அனைவர்களும் ஆதரவு தருகின்றோம், உங்களை நல்ல முறையிலே நாங்கள் பாதுகாக்கின்றோம், உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறோம் என்று ஹூபாவாசிகள் எல்லாம் ஹுசைனாருக்கு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். இந்த கடிதத்தை படித்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்குடைய மனதில் நினைக்கின்றார்கள், எஸீதோ இவ்வாறு அவன் எழுதி கொண்டிருக்கின்றான், அவன் அனுப்பி வைத்திருக்கின்றான், ஆகையினால நாமல் இதை விட்டு ஹூபாவுக்கு போவதுதான் மேல் என்பதாக நினைத்து ஹூபாவாசிகள் அனுப்பிய மீண்டும் மீண்டும் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தினுடைய ஒரு முடிவை கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹூபாவுக்கு போவதற்கு பயணப்படுவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். அதுபோன்று ஹுசைனார் அவர்கள் ஒரு நாள் மதீனாவை விட்டு போவதற்கு பிரயாணப்படக்கூடிய அன்றிரவு நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்திற்கு தானே சென்று நாயகத்துடைய இடத்தில் தான் துஆ செய்திருக்கக்கூடிய நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய பேரரை தான் மனமாற நினைத்து வாழ்த்தி போற்றி சொல்லுகின்றார்கள். எங்குடி பாட்டனாரே, யார் ரசூலே, அல்லாஹ்வின் ரசூலே, அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் பெண்டு பிள்ளைகளுமாக தனியாக மதீனாவை விட்டு ஹூபாவுக்கு போவதற்கு பயணமாக நான் தயாராகிவிட்டேன், ஆகையினால் நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல ஒரு நேர்மையான வழியை காட்ட வேண்டும் என்று வள்ளல் ஹுசைனாருமே தங்கியிருந்தார். வள்ளல் முஹம்மதி நபி ரவுலாவிலே எங்களுட பாட்டனாரே, நாங்கள் என்ன செய்வோம், எது செய்வோம், செல்வதற்கு தயாராகினோம், வள்ளல் முஹம்மதுவே வழி சொல்லுங்கள், உள்ளம் ஊருக்கத்துடன் எங்கள் வள்ளலான ஹுசைனாருமே நின்றும் அவ்வாறு அவர்கள் விரும்பி சொல்லுகின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், எங்களுடைய பாட்டனார் அவர்களே, நானும் எங்களுடைய குடும்பத்தை நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அனைவர்களுமாக நாங்கள் ஹூபாவுக்கு பயணப்படுகின்றோம், ஆகையினால் எங்களுக்கு நீங்கள் தான் நல்ல ஒரு வழியை காட்டித்தர வேண்டும் என்று இவ்வாறு அவர்கள் ரவுலாவிலே இருந்து கேட்கின்றார்கள். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி கேட்டிருந்தவர்கள் சற்று அப்படியே அவர்களுடைய
கண் அயர்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மினாமியத்தில் தான் தோன்றி சொல்லுகின்றார்கள், கண்ணான கண்மணியே பேரனார்களே, உங்கள் கல்வியில் வருத்தம் வேண்டாம் புசைனாரே. நீங்கள் உடையோன் பரமாக செல்லுங்கள் என்றாய். பெருமானார் நபி அவர்கள் ஹுசைனாருடைய மினாமியத்திலே தோன்றி சொன்னார்கள், அருமை கண்மணியே பேரரே, கண்கலங்க வேண்டாம், உங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமாவுடைய எண்ணமும் வேண்டாம், அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஆண்டவனுடைய அமைப்பின்படியே நடக்கும், ஆகையினால் உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் பிற்படுத்த வேண்டாம், பயணப்படுங்கள் என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மினாமியத்தில் சொன்னார்கள். இது கண்ட ஹுசைனார் சந்தோஷமாகி எழுந்திருத்து மீண்டும் தன்னுடைய அரண்மனைக்கு வந்து நடந்த விவரங்களை தான் சொல்லி தானும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 6 மக்கள், ஆண் மக்கள் 4, பெண் மக்கள் 2, ஜெயனுல் ஆபிதீன், அலி அக்பர், அப்துல்லா, ஜாபர். ஜெயனுல் ஆபிதீனுடைய தாயார் ஷஹர்பானு, அலி அக்பருடைய தாயார் லைலா தப்தராபி என்று சொல்லப்பட்டவர்கள், அப்துல்லா அவர்களுடைய தாயார் பேர் ரூபா ஜாபர். அதுபோன்று பெண் மக்கள் ஒருவருடைய பேர் பாத்திமா, இன்னொரு பெண்மணியுடைய பேர் சகீனா. ஆக இப்படி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மக்களும் அவங்களுடைய தமையனார் ஹசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவியும் அவர்களுடைய மக்கள்கள் ஹாஷிம், அலி அக்பர் இன்னும் மற்றுமுள்ளவர்களும் இன்னும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்டு பிள்ளைகளும் நம்முடைய அருமநாயகத்தினுடைய தேவியாராகிய உம்மு சல்மாம் அவர்களும் இது போன்று 70 பேர்கள் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பயணப்பட்டார்களா. இப்படி அருமை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வாறு அவர்கள் மதினாவை விட்டு எந்த மாதத்தில் அவர்கள் பயணப்படுகின்றார்களே ஆனால் அதே போன்று ஷாபானுடைய மாதம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். எந்த நாட்டிற்காக அவர்கள் பயணப்படுகின்றார்களே ஆனால் அதைத்தான் சொல்லுகின்றார்கள், தந்தை அலியுல்லா சொந்த ராஜதானி, தந்தை அலியுல்லா சொந்த ராஜதானி, தலைநகர் ஹூபா தனையாள, தலைநகர் ஹூபா தனையாள, சொந்த கோத்திரத்தார் 70 ஒட்டகை, சொந்த கோத்திரத்தார் 70 ஒட்டகை, சுமுக ஜனாதிபதிகளுடன் சுமுக ஜனாதிபதிகளுடன் ஹாசிமுடன் வந்தார்களே, பால் சகிதே கருபலா சரித்திரம், கல்லும் உருகுமே கேட்ட மாத்திரம், கண்மணி முசிதீன் தோழரே, கல்லும் உருகுமே கேட்ட மாத்திரம், கண்மணி முசிதீன் தோழரே. தந்தை அலியுல்லா சொந்த ராஜ்யதானி, தன்னுடைய தந்தைக்கு சொந்தமான ராஜ்யதானியாகிய தலைநகராகிய ஹூபாவை ஆழ்வதற்கும் ஹூபாவுக்கு செல்வதற்கும் தானும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த 70 பேர்களும் ஒட்டகைகளில் பயணப்படுகின்றார்கள்.
அப்படி பயணப்பட்டு அவர்கள் எங்கே வருகின்றார்கள், மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தங்கி நகரத்திற்கு அவர்கள் பிரயாணப்படுகின்றார்கள். மக்கமா நகரத்தில் அபு தாலிப் அவர்களுடைய மனையில் தான் வந்து தானும் தன்னுடைய குடும்பத்தார்களுமாக தங்கி இருக்கின்றார்கள். அப்படி தங்கி இருக்கப்பட்ட நாளையில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய இடத்தில் இருக்கின்ற முஸ்லீம் என்று சொல்லப்பட்டவர், அதாவது ஒரு முறையில் அவர்களுக்கு சகோதரர் என்றும் சொல்லப்படுகின்றது, அந்த முஸ்லீம் என்று சொல்லப்பட்டவர்களை ஹூபாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படி ஹூபாவுக்கு அனுப்பி வைத்ததும் முஸ்லீம் ஹூபாவுக்கு செல்லுகின்றார். ஹூபாவுக்கு சென்றதும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வருகையை பற்றி அங்குள்ள ஹாசியம் குலத்தவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனே அது கேட்ட அந்த ஹூபா நகர வாசிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகி ஒரு சுமார் அதாவது 40,000 பேர்கள் முஸ்லீம் அவர்களுக்கு பையத்து கொடுத்தார்கள். ஒரு கூட்டத்தை அவர்களும் சேர்த்தார்கள். ஹுசைனாவுடைய வருகைக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டது. அப்படி அந்த ஹூபாவில் இருக்கும் போது இந்த செய்தி யசீதுக்கு தெரிந்தது. யசீதுக்கு தெரிந்தவுடனே அவன் நினைக்கின்றான், ஹுசைனார் அவர்கள் ஹூபாவுக்கு வந்து விடுவார்களேயானா நான் நினைத்த காரியம் நடக்காது, அவர்களுடைய கை பலம் பெற்றுவிடும், ஆகையினால் நாமள் அவர்களை வெல்ல முடியாது என்ற எண்ணத்தோடு அவனுக்கு கீழால் உள்ள இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடியவனையும் உமர் ஜியாத் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்களையும் ஹூபாவுக்கு அனுப்பி வைக்கின்றான். அப்படி ஹூபாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த இப்னு ஜியாத் என்று சொல்லப்பட்டவன் மாறு வேஷத்தில் கருப்பு உடைகளை அணிந்து இரவோடு இரவாக ஹூபாவுக்குள் பிரவேசிக்கின்றான். அப்படி ஹூபாவுக்குள் பிரவேசித்ததும் மாற்றுடையில் வந்த மார்வேஷத்தில் வந்த அவனைத்தான் ஹுசைனார் என்று நினைத்து ஹூபாவாசிகள் அவனுக்கு பையத்து கொடுத்தார்கள். அதே நேரத்தில் அவனுடைய வேஷம் கலைக்கப்பட்டது. அவன் இன்னாரால் அனுப்பப்பட்டவன் என்பதாக எல்லாரும் தெரிந்தார்கள். தெரிந்தவுடனே இப்னு ஜியாத் சொல்லுகின்றான், யசீதுனுடைய கவர்னராக நான் இங்கு வந்திருக்கின்றேன், ஆகையினால நீங்கள் என்னுடைய ஆணைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், இல்லை என்று சொன்ன அதாவது உங்கள் அனைவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும், ஆபத்து ஏற்படக்கூடும் என்று அத்தனை பேர்களையும் பயமுறுத்திய உடனே இன்னும் ஹூபாவை சார்ந்த முக்கிய பிரமுகர்களும் இன்னும் முக்கிய தலைவர்களும் அந்த இப்னு ஜியாதினுடைய சொல்லுக்கு வழிபட்டார்கள், அவனுக்கு பையத்து கொடுத்தார்கள். இந்த நிலையிலே ஹூபாவிலே அவனுடைய கை பலம் பெற்றுவிட்டது. முஸ்லீமுக்கு பையத்து கொடுத்தவர்களும் சில பேர்கள் அந்த இப்னு ஜியாதினுடைய கூட்டத்திலேயே போய் சேர்ந்து விட்டார்கள். இவ்வாறு இப்னு ஜியாத் அதாவது இப்னு ஜியாதினுடைய கை ரொம்ப வலுத்த உடனே அவன் சொன்னான், கூபாவுக்கு வேறு யாரும் அந்நியவர்கள் இந்த ஊருக்குள் பிரவேசிக்க கூடாது, இங்க இருந்து யாரும் வெளியே போகக்கூடாது, அந்த அளவுக்கு ஹூபாவை நீங்கள் முற்றுகையிடுங்கள் என்பதாக அந்த இப்னு ஜியாத் சொல்லுகின்றான். அது போன்று ஹூபா முற்றுகையிடப்பட்டது. ஆனால் முஸ்லீமோ அவர் கை ரொம்ப திறந்து விட்டது, அவருக்கு யாரும் உதவி செய்யக்கூடியவர்கள் இல்லை. இந்த நிலையில இருக்கின்ற அந்த முஸ்லீம் ஒரு வீட்டில் தானே போய் அடைக்கலம் புகுந்துகின்றார்கள். அடைக்கலம் புகுந்த உடனே அந்த வீட்டை சார்ந்தவன் உடனே தன்னுடைய தலைவராக இருக்கின்ற இப்னு ஜியாத் இடத்திலே போய் சொல்லுகின்றான், இன்ன விதமாக முஸ்லீம் என்னுடைய வீட்டிலே அடைக்கலம் புகுந்திருக்கிறார் என்று. அதே நேரத்தில் இது தெரிந்த இப்னு ஜியாத் வேண்டிய ஆட்களை தான் அனுப்பி உடனே அந்த வீட்டை சார்ந்தவர்களையும் முஸ்லீமையும் கொன்றுவிட்டு வரும்படி ஆணையிடுகின்றான். அதுபோல வருகின்றார்கள் முஸ்லீம் அவர்களையும் கொலை செய்யப்படுகின்றார். அவர்களுக்கு வீடு கொடுத்து அதாவது அபயம் அளித்த அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அதுபோன்று சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு அவர்களையும் கொல்லப்படுகின்றார்கள். இப்படி முஸ்லீமுக்கு உதவி அளித்த உபகாரம் அளித்த அவர்களும் கொல்லப்படுகின்றார்கள், முஸ்லீமும் அவர்களும் கொல்லப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் முஸ்லீமுடைய மக்கள் இரண்டு பிள்ளைகள், முஹம்மது என்று சொல்லி ஒருவரும் இப்ராஹிம் என்று சொல்லி ஒருவரும், ஆக இரண்டு பிள்ளைகளும் அந்த இடத்தை விட்டு தப்பித்து அந்த இரண்டு பிள்ளைகளும் தானே
தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய முறையிலே இரண்டு பிள்ளைகளும் ஓடுகின்ற அப்படி ஓடக்கூடிய நேரத்தில் வெகு தூரத்தை கடந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் போகும்போது அங்கு உள்ள ஒரு பெண்மணி இரண்டு பிள்ளைகளும் ரொம்ப பரிதாபமான முறையில் வந்திருப்பதை கண்ட அந்த தாய் மனதில் இறக்கமடைந்து இரண்டு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகின்ற அருமை கண்மணிகளே, நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? ஒன்றுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், உங்களுக்கு நான் நல்ல ஆதரவு தருகிறேன் என்பதாக அந்த தாயாக கூடியவர்கள் அன்போடு அழைத்து சென்றார். இரு பேரையும் முஹம்மது இப்ராஹிம் இரு பேரையும் அழைத்து சென்றான். அந்த தாய் இரண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று நல்ல ஊண்டின்களை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வந்த ஒரு களைப்பு நீங்கி ரொம்ப நல்ல முறையில் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து தனிய ஒரு அறையில் இரண்டு பிள்ளைகளையும் படுக்க வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த பெண்மணியினுடைய கணவர் குதிரையின் மீது ரொம்ப வேக வேகமாகத்தானே வந்து அந்த வீட்டிலே வந்து இறங்குகின்றார். வீட்டிலே வந்து இறங்கியதும் தன்னுடைய மனைவி இடத்திற்கு சென்று சொல்லுகின்றான், என்னுடைய மனைவியே, முஸ்லீமுடைய பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் தப்பித்து விட்டது, அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு வரும்படியாக இப்னு ஜியாத் எனக்கு உத்தரவிட்டிருக்கின்றார், நானும் எங்கெல்லாமோ தேடி வருகின்றேன், அந்த ரெண்டு பிள்ளைகளையும் காணவில்லை, அந்த பிள்ளைகளை கொண்டு போய் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தால் நமக்கு நிறைய பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், நமக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும் என்று அந்த வந்தவன் சொல்லுகின்றார். இதை கேட்ட அந்த பெண்மணி அவருடைய மனைவி மனதிலே ரொம்ப வேதனைப்படுகின்றார். ஆஹா, இரண்டு பிள்ளைகளை நாமல்லவா பாதுகாத்து அதை நாம பத்திரமான இடத்துல வைத்திருக்கின்றோம், இது நம்முடைய புருஷனுக்கு தெரிந்தா உடனே அந்த பிள்ளைக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தவராக தன்னுடைய கணவருக்கு நல்ல ஊண்டியன்களை கொடுத்து அன்று இரவு நேரத்தில் நித்திரையாகி கொண்டிருக்கும் போது இந்த இரண்டு பிள்ளைகள் இந்த நடந்த செய்தியை பார்த்ததும் கேட்டதும் அந்த பிள்ளைகளுடைய மனத்திலே ஒரு புறம் பயம், மற்றொரு புறம் என்ன நடக்குமோ என்பதாக எண்ணிய இரண்டு பிள்ளைகளும் கண்விழித்து தானே பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்ப இந்த பிள்ளைகளை தேடி வந்த அவனும் முழிக்கின்றான், பிள்ளைகளை பார்க்கின்றான். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. உடனே ஓடி சென்று இரண்டு பிள்ளைகளையும் தானே கெட்டி அதாவது கொண்டு போவதற்காக வேண்டி ஆயத்தப்படக்கூடிய நேரத்தில் அவனுடைய மனைவி ஆவேசமாக ஓடோடி வந்து தன்னுடைய கணவனை சொல்லுகின்றார், எந்த காரணத்தை கொண்டும் இந்த பிள்ளைகளை கொண்டு போகாதீர்கள், இந்த பிள்ளைகளை அங்கு கொண்டு சென்றால் பிள்ளைகளுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும், ஆகையினால் இந்த பிள்ளைகளை விட்டு விடுங்கள் என்று அந்த தாய் கெஞ்சினாள், கதறினாள், அழுதால், துடித்தார். ஆனால் அவனோ தனக்கு பதவிதான் முக்கியம், தனக்கு பொன்பொருள்தான் அவசியம் என்ற எண்ணத்தோடு மனைவியையும் கூட பாராதபடி அடித்து கீழே தள்ளிவிட்டு இரண்டு பிள்ளைகளையும் தானே பிடித்து கொண்டு போக வேண்டிய நேரத்தில் பிள்ளைகளோ துடியாக துடிக்கின்றது, அதே நேரத்தில் பிள்ளைகள் போவதற்கு மறுக்கின்றது,